ஹலோ காய்ஸ், சுமித்த வ்ளாக்ஸ்க்கு வருகை. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு அனிமே பிடிக்கும், பட் எல்லா அனிமையும் பிடிக்காது, கரெக்ட். ஸோ சில அனிமேஸ் வந்துட்டு சில பேருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு வர்ஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ஆஹா இருக்கும், சில பேருக்கு ச அப்படின்னு இருக்கும். ஸோ உனக்கு இது பிடிக்கலப்பா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாராலேயும் மோஸ்ட்லி நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி தான் அப்படின்னு ஓவரால் சொல்லப்பட்ட அனிமே, பட் ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சே அப்படிங்கிறதுல லிஸ்ட்டில் நான் 5 அனிமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது இது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் எந்த அனிமே சொல்ல போகிறேன்னா, ஏஓடி டாட்டா கான் டைட்டன். ஸோ அந்த அனிமே வந்துட்டு ஒரு ஃபேபுலஸ் அனிமேன்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியெல்லாம் தக்காளி தெறிக்க விட்டுருப்பானுங்க, பட் நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது. பட் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தோ அந்த அளவுக்கு வந்து நிறையா பேருக்கு பிடிக்கல, பிகாஸ் ஆஃப் த எண்டிங். ஸோ நிறையா பேர் வந்துட்டு இல்லை அப்படி வச்சுருக்க வேணாம், ஏன்னா யாருக்கு தான் சம ஃபேன்ஸ் ஜாஸ்தி நமக்கு லீவை விட. ஸோ எல்லோரும் இல்லை, அதனால் எங்களுக்கு வந்து அனிமே பிடிக்கல. ஏஓடி வந்து அப்புறம் கொஞ்சம் நமக்கு போர் அடிக்க கொஞ்சம் நேரம்ல ஏஓடி, அதனாலேயே வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு ஏஓடி பிடிக்கல. ஸோ நிறையா பேர் வந்துட்டு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா சுத்தமாக நிறையா பேருக்கு பிடிக்கலடே, என்னடா இப்படி போட்டுட்டீங்க, என்னடா இறம் செத்துட்டேன், என்னடா மிக்காசாவோட சேரல, என்னடா இது ஒருத்த இப்படி தானடா நல்லதுக்கு தானடா பண்ணோம், இப்படி 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 இப்படி. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நல்ல எண்டிங், சில பேர்னால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படி ஒரு அனிமே, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லவ் இட். அதில் வந்து நான் ஏஓடி ஃபஸ்ட்டு சொல்லுவேன். செகண்ட் இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரி டைல். நிறைய பேருக்கு இந்த அனிமே தெரியாது, செம்மையாக இருக்குங்க, ஒரு மாதிரி சூப்பராக போகும், அட்வென்ச்சர் ஆக்ஷன் அது ஒரு அது ஒரு மாதிரி போகும் அப்போ காமெடி. ஆனால் நிறைய பேருக்கு அந்த அனிமே பிடிக்கவே இல்லைங்க, அதை ஒரு அனிமையாகவே யாரும் கன்சிடரே பண்ணல. அனிமே மீன்ஸ் சம்மடம் அப்படிலாம் இல்லை, ஆ ஓகே, ஆ ஒரு 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 சைடு கேரக்டர் மாதிரி அந்த அனிமையை பார்த்துட்டாங்க. பட் நான் வந்து அந்த அனிமையை கொஞ்சம் டிசர்வ்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏ நல்லா தான்டா இருக்குது, ஒர்த்து தான்டா, ஒர்த்து வருமா பார்க்கலாம்டா வருமா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நான் வந்து ஃபேரி டெய்ல் சொல்லுவேன். ஒரு ஜாலியாக ஆஹா ஹா அடிப்பாங்கன்னா நான் பார்க்கலாம். அதனால் ஏன் எல்லாருக்கும் அது பிடிக்கலன்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேர்டில் வந்துட்டு டெத் நோட். மோஸ்ட்லி எல்லாரோட ஃபஸ்ட் அனிமையுமே டெத் நோட்டாக தான் இருக்கும். எனக்குலாம் டெத் நோட், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ என்னோடய ஃபஸ்ட் அனிமே டெத் நோட்டை தான், என்னோடய ஃபஸ்ட்டு டெத் நோட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபஸ்ட் அனிமே அவங்களுக்கு டெத் நோட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்னா, சேம் எண்டிங், செத்து போயிடுவான், எப்படி நீங்கள் அவன் சாவர மாதிரி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி. பட் அவன் செத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குது, ஏன்னா அவங்களோட ஃபேனாக மாறிடுறோம்ல நம்ம, செத்துட்டால் நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனாலே வந்துட்டு நிறைய பேருக்கு டெத் நோட் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேரிட்டிவ்லி நிறைய எபிசோட்ஸ் வச்சு ஒரு டெப்த்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியோடு இருக்கிற அனிமையோட கம்பேர் பண்ணும்போது டெத் நோட்டில் ஒரு பிளக்கா. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து ஓகே குட், பட் நான் அந்தளவுக்குலாம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பெரிய நிறைய எபிசோட்ஸ் இருக்கோ இல்லை கம்மி எபிசோட்ஸ் இருக்கோ எப்படி இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தட் டெத் நோட். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபோர்த்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரியரின். அது எனக்கு ரீசெண்டாக தான் வந்த அனிமே ஃப்ரியரின்னு நானும் பார்த்தேன். பட் அது வந்து அந்த கேரக்டரோட எனக்கு ரொம்ப மிங்கிளாகி பார்த்தேன். ஃப்ரியரின் கேரக்டர் நானும் அந்த உல்ஃபுங்கிற பாரு, சரிங்க இப்போ டக்குன்னு மறந்துட்டாங்க விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து புசுக்கன்னு முடிச்சுட்டாங்க, என்னடா இதான் எண்டிங்காடா, அவ்வளோதானடா வருது இல்லையாடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டு அனிமே தான், பெருசாக ஒன்றும் இருக்காது தான் அந்த அனிமேக்குள்ளே, ஆனால் இருந்தாலும் இப்படி முடிச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு தோணுச்சு, பட் எல்லாரும் சொன்னாலும் அது ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு அனிமே நீ உட்காந்து பார்த்த பற்றியா மயிறு மாதிரி முடிச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அந்த இல்லை இல்லை நல்லா தாண்டா இருந்தது அந்த மாதிரி. ஸோ அதனால் எல்லாருக்கும் மோஸ்ட்லி அது பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசுக்குன்னு முடித்தாலும் ஓகே,
பார்க்கலாம் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலிஸ் டீமன் ஸ்லேயர். ஸோ இந்த லிஸ்ட்டில் டீமன் ஸ்லேயர் நான் எடுப்பேன்னா கனவுல கூட நினச்சி பார்க்கல. பிகாஸ் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அனிமேல டீமன் ஸ்லேயரும் ஒன்று. ஆனால் நிறைய பேருக்கு டீமன் ஸ்லேயர் வந்து பிடிக்கல. பிடிக்கலன்னு நான் வந்து சொல்ல பேசி கேட்டதில் டீமன் ஸ்லேயர் லிஸ்ட்டில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. உனக்குள்ளே இருக்கிற வெறி வேறு எவங்கிட்டையும் பார்க்கல. ஃபேவரட் அனிமேல பிகாஸ் கேட்டால் ஸ்டோரி, அது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. என்னடா சிம்பிள் ஸ்டோரி உங்களுக்கு, என்னடா சிம்பிள் ஸ்டோரி, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. எம்புட்டு கேரக்டர் இருக்குது, எவ்வளோ ஆசிராஜ் அது இது டீமன்ஸ் எப்படி செதுக்கியிருக்காங்க, என்னடா இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே தே ஆர் கம்பேரிங் ஆல் த பிக் அனிமீஸ். ஸோ அதனால் அவங்களால சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியல. பட் ஆனால் டே தக்காளி போட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா போட்டலங்க, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட்ஸ் த டீமன்ஸ் லேயர். ஓ உங்கள் யாருக்கும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த லிஸ்ட்டில் நான் அஞ்சருமே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னடா இதை நான் நல்லா இல்லைங்கிறான் நல்லா தானே இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு தோணிந்ததுன்னா எந்த அனிமே என்னன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸை நம்ம பண்ணலாம், பார்க்கலாம், பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Bye-bye.